இன்றைய தினம் இறைவன் அருளால் இனிமையாக இளங்கட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் சிஎன்இசட் வ்ளாக்ஸ் வழங்கும் சுவையான சமையல் நிகழ்ச்சி. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு நாம ப்ரான் விரால் வச்சு ஒரு மசாலா கறி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். நான் ஒரு 25 ப்ரான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1.5 தக்காளி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி இலை வச்சுருக்கிறேன், அப்புறம் 2 ஆனியன் வச்சுருக்கிறேன், இல்லை கடுகு, வத்தல் தூள், பெருங்கீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் சட்டியை நல்லா சூடு பண்ணிட்டு 3 கரண்டி ஆயில் விடுறோம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொறுக்கி வருது. அதோட கறிவேப்பிலை ஒரு சின்ன ஸ்பூனுக்கு, சோம்பு பொடி அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு, வத்தல் தூள், காரம் தேவைப்படுறவங்க அதிகமாக போட்டுக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இனி இதோட ஆனியன் சேர்க்குறோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட நறுக்கி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோ போடுறோம், தக்காளி போடுறோம், நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட ப்ரான் சேர்க்குறோம், நல்லா கழுகி. இதில் ப்ரான்ல ஸ்பெஷலாக சென்டரில் ஒரு பிளாக்காக இருக்கும், அதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த ப்ரான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இதை ஒரு 3-5 மினிட்ஸ் இது நம்ம வேக வைக்கணும். ஏன்னா ப்ரான் வந்து ரொம்ப குயிக்காக வெந்துடும். இந்த மசாலா ப்ரானோட சேரணும், அதுக்காக வேண்டி தான் நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விடணும். அதில் இப்போ ப்ரான் நல்லா சூப்பரான ஸ்மெல் வருது, ஆயில் விட்டுருக்கு. இப்போ நம்ம டீ ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம். இப்போது ரெடி ஆகிருச்சு. கொத்தமல்லி இலையை மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறோம். பாருங்கள், அருமையான ரொம்ப சிம்பிளான ப்ரான் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.